பில்லி சூனியம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்புறவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, நூத்துல வந்து ஒரு 10 பேரோ இல்லை 20 பேரோ தான் நம்புவாங்க. பேலன்ஸ் வந்து 80 பேர் வந்து இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த 80 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து எப்படிப்பட்ட காலகட்டம், இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் பேய் பிசாஸ்லாம் இருக்கு நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்பாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தாக்கம் வந்து அதிகமா இருக்காதான், இந்த விஷயத்த நம்புறவங்களுக்கு வந்து இதோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பில்லி சூனியத்தால ஒரு குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான கண்டிஷனுக்கு போச்சு, அதுல அவங்க எப்படி மீண்டாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல், இது நான் உங்கள் விக்ரம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2008 சென்னை பக்கத்தில் இருக்கிற நாய் குவார்ட்டர்ஸ்ன்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக நார்த் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாய் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அங்கே என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் யூஸ்வலாக வந்து பசங்களாம் வந்து இந்த கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்து தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் வந்து ஒரு இடத்துக்கும் போது அந்த பால் எடுக்கிறதுக்காக தினேஷ் அந்த பக்கமும் போகிறாரு. அப்படி தினேஷ் போகும்போது அங்கே என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சட்டியில் வந்து ஒரு நிறைய சில்லற காசுனா அந்த காலத்தில் வந்து 25 பைசா 50 பைசாலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி காசு எல்லாம் வந்து நிறைய அந்த சட்டில இருந்திருக்கு. இவரும் வந்து அந்த காசு எல்லாம் பார்த்தோடனே இவரு என்ன பண்றாருன்னா, அந்த பால தூக்கி போட்டு அந்த காசு எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. ஏன்னா அதுல எவ்வளவு இருக்குன்னு இவருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் எடுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுனால இவரு வந்து அந்த காசு எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவரும் பால தூக்கி போட்டுறாரு. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் என்ன பண்ணனா, போதுன்றனால விளையாட முடியல எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த சட்டில இருக்கிற காசு எல்லாம் வந்து ஒரு கச்சிப்புல கொட்டி எண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் எண்ணி பார்க்கும்போது அதுல நாலு 25 பைசா 50 பைசா 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி நிறைய காசுகள் அதுல இருந்திருக்கு. அப்படி ஒரு எண்ணி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாய் வரைக்கும் வந்து சில்லறை இருந்திருக்கு. இவருக்கு வந்து 900 ரூபான்றது அந்த காலத்துல வந்து அது அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்ன்றதுனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் செலவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி செலவு பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் கை கால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டு கண்டு அந்த பூச்சி கடிச்சு அப்படி வீங்கி போவோம் அந்த மாதிரி ஆகுது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த நாய்க்கோட்டை விளையாடும் போது அங்க நம்மள எதனா பூச்சி கடிச்சிருக்கோம், அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது போலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து வாங்கி போடுறாரு. ஆனா அப்படி மருந்து வாங்கி போட்ட 3வது நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு வாயில இருக்கிற பல்லு எல்லாம் ஒன்னு கீழே விழ ஆரம்பிக்குது. அப்படி கீழே விழ ஆரம்பிச்சோடனே இவரும் பயந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. அப்படி அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பல்லு எல்லாம் விழுதுன்னா இது வந்து பூச்சி கடிச்சதுனால எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஒரு டவுட் வருது. அப்படி டவுட் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க ஒரு கோயில கூட்டு போயிட்டு இவர் மந்திரிக்கும் செய்யறாங்க. அப்படி மந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த பூசாரி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அவங்க பையன் மூஞ்ச பார்த்தா உங்க பையனுக்கு வந்து யாரோ செய்வேன வச்ச மாதிரி தெரியுது, நீங்க என்ன பண்ணுங்க, அவர் வந்து ஒரு ஆளை சஜஸ்ட் பண்றாரு, நீங்க அவங்க வீட்டை போய் பாருங்க, அவர் வந்து இதுக்கான ஒரு முடிவை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அந்த பர்சன் கிட்டையும் அனுப்பியும் வைக்கிறாரு. இவங்க வந்து அந்த பர்சன் கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு யாருமே பில்லி சூனியம் எல்லாம் வைக்கல, ஆனா இவர் யாரோ ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க, அதை இவர் போய் செஞ்சுட்டு இருக்காரு, அதனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் இவருக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கருப்பு கயிறு எடுத்து அதுல 9 முடிச்சு போட்டு இவர் கையிலையும் காலிலையும் வந்து கட்டியும் விடுறாரு. இது எக்காந்த கொண்டு ஒரு 40 நாளைக்கு ஆகுக்காதீங்க, அதே மாதிரி 40 நாள் நான் சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் பண்ணுங்க, உங்களுக்கு இது சரியாயி போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த 40 நாள் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு 3வது நாள்ல என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அங்கங்க அந்த பூச்சி வெடிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த பூச்சி வெடிப்பு மாதிரி வந்து தலையில இருக்க முடியல அங்கங்க கொட்டியும் போது. அப்படி கொட்டி போகும்போது இதோட சிம்டம்ஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை கேர்லெஸ்ஸா விட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதை இவங்க வீட்டுல வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் தினேஷ்க்கு வந்து ஒரு அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கல்யாண ஆகிற வயசு மாப்பிள்ளையும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா ஒரு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தினேஷோட ரூமுக்கும் வராங்க. தினேஷோட ரூமுக்கு வந்து தினேஷ் வந்து நைட் ஒரு 3 மணிக்கு எழுப்பவும் செய்யறாங்க. எழுப்பிட்டு தினேஷ் ஏஞ்சிடறா, எனக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி தினேஷ் எழுப்புறாங்க. அப்போ தினேஷ் என்ன கேட்கிறாருன்னா, அக்கா மணி 3 ஆச்சு, 3 மணிக்கு வந்து என்ன எங்க எழுப்புற, எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டையும் கேட்கறாங்க. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்றேன்டா, அந்த பையன் வந்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கான், அவன் கூட நீங்க வீட்டு விட்டு வெளியில ஓடி போறேன், நீ தான் அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்றாங்க. ஆனா தினேஷ் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரம் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஏஞ்சி வந்துறாங்க. அப்பதான் அவங்க அக்காவும் ஏஞ்சி வராங்க. அப்போ அவங்க அக்கா ஏந்திச்சு வெளியிலேருந்து உள்ள வரத பார்த்தா தினேஷ்க்கு ஒரு ஷாக், என்னடா இவனா அக்கா நம்ம பக்கத்துல இருந்தானே பேசிட்டு இருந்தாங்க, பக்கா வெளியிலேருந்து வராங்களேன்னு சொல்லிட்டு தினேஷும் வந்து அவங்க அக்காவை பார்த்து, ஏ இப்பதானே இங்க இருந்து அதுக்குள்ள எப்படி வெளியிலேருந்து வர அப்படின்னு சொல்லுவோன்னே அவங்க அம்மா கேட்கறாங்க, எதுக்குடா இப்ப நீ கத்தன, அதுக்கு மேல பதில் சொல்றான்னு சொன்னது அப்புறமா தான் தினேஷ் வந்து இந்த மாதிரி அவர் நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதுதான் தினேஷோட அக்கா வந்து வந்து தினேஷ் திட்டம் ஆரம்பிக்கிறாரு, இப்பதானே நான் உள்ள இருந்தே நான் வெளியில வரேன், நீ அதுக்குள்ள எப்பற நான் ரூம்ல இருந்து அதுக்குள்ள எப்பற காணா போனோம் சொல்ற, ஒழுங்குமுறைதா படுறா, நீ எங்கேயோ போய் எதோ பண்ணிட்டு வந்துட்டு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீ உயிர் எடுத்துட்டு இருக்க, பத்தாவது ஏன் மேல வர பழிய போறியான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கோமா தினேஷ் வந்து திட்டுறாங்க. ஆனா தினேஷ் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், என்னன்னா இது நம்ம கிட்ட பேச நம்ம அக்கா தானே, ஆனா வந்து இந்த மாதிரி சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷும் வந்து எதுவுமே புரியாம
அன்னைக்கு தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாளும் வருது. மறுநாள் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தது வச்சு இவர் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அன்னைக்கு அவங்க அம்மா வந்து இந்த பூஜைலாம் பண்ற விஷயத்த வந்து அவங்க அம்மா அன்னைக்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. தினேஷ்க்கு வந்து 20 வயசு ஆகுதுன்றதுனால அந்த 20 வயசுக்கு உண்டான சில கெட்ட பழக்கம்லாம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து இந்த 18+ மூவிஸ்லாம் பார்க்கறது, அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் சில கெட்ட வேலைகள்லாம் செய்யறது, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு, இந்த 40 நாள் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த டைமில் இவர் இந்த மாதிரி அந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் அந்த டைம் இவர் அந்த விஷயத்தையும் அவங்க வீட்டில் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் அவருக்கு இன்னொரு கனவும் வருது. அந்த கனவு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்க போது இவர் கால் கிட்ட வந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலை வந்து கடிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இவர் கடிச்சு இவர் வந்து இவர் மேலே ஏறி இவர் அண்டர்வேருக்குள்ளே போயிட்டு இவர் ஏதோ அந்த ஆண் உறுப்பை வந்து பயங்கரமாக கடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு கனவு வந்திருக்கு. ஆனால் அப்படி காலில் எது கடிச்சது, கால் மேலே எது ஏறிச்சு, உள்ளே எது போச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு எதுவுமே தெரியல. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அலரடிச்சு ஏஞ்சிருக்கிறாரு. ஏஞ்சோடனே அது பார்த்தா கனவுன்றது இவருக்கும் தெரிய வருது. அன்றைக்கி அந்த பிரச்சனை வந்து அப்படியே முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா அப்படி முடியல. மறுநாள் காலையில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலில் ஏந்திரிக்கும் போது இவர் ஆண் உறுப்பு சுற்றி ஒரே புண்ணாக இருந்திருக்கு. அந்த புண்ணு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்புகள்லாம் போய் கடிச்சு எப்படி ஆகுமோ அந்த மாதிரி இவருக்கு ஆயிருந்திருக்கு. இதை வந்து இவர் அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே சொல்ல முடியாதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனால் ஆனதாக தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. இவரும் அந்த டேப்லெட்லாம் போட்டால் சரியாயிருன்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லெட்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது போட்ட 3வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோசில்னு சொல்லுவாங்க, லைக் அந்த விறப்பைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீங்கி போயிடும். சில பேருக்கு அதோட பெருசாக வீங்கி போவோம், ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீங்கியும் போயிருக்கு. அதனால இவரால் நடக்க முடியாமல் போயிருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாகிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. இவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாகிட்ட சொல்லவும் செய்கிறாரு. அவங்க அம்மா காட்டுறா பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை பார்க்கவும் செய்கிறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மறுபடியும் வந்து அந்த சாமியார்கிட்ட போகிறாங்க. அப்படி சாமியார்கிட்ட போகும்போது இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த சாமியார் முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு, ஏன்னா அவங்க பையன் அந்த டைமில் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த டைமில் வந்து உங்கள் பையன் மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி உங்கள் பையன் நான் நினச்ச வரைக்கும் உங்கள் பையன் வந்து அந்த பில்லி சூனியை வச்சதை வந்து மெதித்துட்டானோ சீந்திட்டானோ நினச்சேன், ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அந்த பில்லி சூனியை வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துனாங்களோ அது உங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அது உங்கள் வீட்டில் தான் இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க வீட்டில் வந்து அந்த காசெல்லாம் எங்கே இருக்குன்னு இவங்க தேடி எடுக்கிறாங்க. அப்படி தேடி எடுத்ததுக்கப்புறம், ஏன்னா இவங்க தேடி எடுக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வந்து சில்லறெல்லாம் போட்டு வைப்பாங்களாம். அந்த சில்லறெல்லாம் எடுத்து இவர் என்ன பண்ணுவாருன்னா இடத்துல வந்து வச்சிருப்பாங்களாம். எப்போ செலவு தேவைப்படுதோ அப்போலாம் அந்த சில்லற காசை வந்து அங்கேருந்து எடுப்பாங்களாம். இவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருந்து தான் காசு எடுப்பாங்களாம். அந்த இடத்துல இவரும் அந்த காசெல்லாம் போட்டு வச்சிருந்துருக்காரு. ஏன்னா 50 பைசா நான் 25 பைசான்றது செல்லாதுன்றதுனால, செல்லாத மீன் அதை எடுத்துட்டு போய் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதால இவர் 2 ரூபா காயின்னு 5 ரூபா காயின் அதை மாதிரி தான் இவர் எடுத்து செலவு பண்ணியிருக்காரு போல. மீதி காசெல்லாம் எடுத்து அதில் தான் போட்டுருந்துருக்காரு போல. அதை இவங்க அம்மா கிட்ட சொன்னோடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மொத்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க பக்கத்து வீட்டில் இருக்க கிணத்துலையும் போட்டுறாங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் சில்லற காசு இருக்கும் அந்த சில்லற காசு எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக அவங்க வீட்டில் சில்லற காசு இல்லாத அளவுக்கு கொண்டு போய் கிணத்துலையும் போட்டுறாங்க. கிணத்துல போட்டதுக்கு அப்புறம் அந்த சாங்கியத்தை வந்து அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த 40 நாள் முடிவு வரைக்கும் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வீட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தினேஷும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கன்னா போகும்போது உங்களுக்கு எங்கன்னா கீழே காசு கிடைக்கிறதுன்றது வேற கணக்கு, ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக இடத்துல காசு இருக்கு இல்லை வேற எதனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற போது நீங்கள் அதுவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது எங்கே இருக்குது அப்படியே விட்டு போயிருங்க. ஏன்னா இவருக்கு காசு காத்த போட்டதுனால இவங்களுக்கு இது நிறைய பிரச்சனைகள்லாம் இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் வந்து அதுலேருந்து இவர் மீண்டு வரலன்னு தான் சொல்கிறார். ஏன்னா இவருக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. 2015 கல்யாணம் ஆகிட்டு இன்ன வரைக்கும் இவருக்கு வந்து குழந்தையே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த டைமில் வந்த பிரச்சனை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கருத்து தெரிஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எதனா பில்லி சூனியை வச்ச பொருளையோ இல்லை எதனா எடுத்து உங்களுக்கு எதனா அந்த மாதிரியான பாதிப்பு எதனா நடந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.